மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தரம் 11 இன்று புவியியல் பாடத்தில் இலங்கையின் இயற்கை இடர்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். இதன் முதலாவதாக நாங்கள் தேச்சி மட்டத்தை அவதானிப்போம். இவ்வலகின் தேச்சியாக வாழ்வின் சவால்களை வெற்றி கொள்வதற்கு உதவும் சிறப்பான உயிர்காப்பு திறன்களை பயன்படுத்துவர் என்பது அமைந்திருக்கின்றது. இதன் தேர்ச்சி மட்டமாக இலங்கை மீது செல்வாக்கு செலுத்தும் இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பான அறிவூட்டத்துடன் செயற்படுவதன் முக்கியத்துவத்தை விளக்குவர் என்பது அமைந்திருக்கின்றது. இந்த தேர்ச்சி மட்டத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு வழங்கப்பட்ட கற்றல் பெயர்களை நோக்கின் இலங்கை மீது பாதிப்பை ஏற்படுத்தும் இயற்கை அனர்த்தங்களை குறிப்பிட்டு அவை ஏற்படுவதற்கான காரணங்களை விவரிப்பர் என்பது அமைந்திருக்கின்றது. அனர்த்தங்கள் காரணமாக ஏற்படும் இழப்புகளையும் அனர்த்த முகாமைத்துவ வழிமுறைகளையும் விளக்குவர் என்பது அமைந்திருக்கின்றது. இயற்கை அனர்த்தங்களினால் பாதிப்புறும் பிரதேசங்களை இலங்கை புற உருவ படம் ஒன்றின் துணையுடன் விவரிப்பதுடன் அதன் தீய விளைவுகளையும் குறிப்பிடுவர் என்ற கற்றற்பெயர்கள் 3 இங்கே காணப்படுகின்றன. நாங்கள் இன்று கலந்துரையாடிய விடயங்களின் இறுதியிலே நாங்கள் இந்த கற்றல் பெயர்களை அடைய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிள்ளைகளே, நாங்கள் முதலிலே உலகின் இயற்கை இடர்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம். உலகிலே ஏற்படுகின்ற இடர்கள் பலவற்றை பற்றி நாங்கள் ஒரு அறிமுக ரீதியாக விளங்கி கொண்டிருக்கின்றோம். இதன் அடிப்படையிலே எமது நாட்டில் இலங்கையினுடைய இயற்கை இடர் தொடர்பாக நாங்கள் இன்று கலந்துரையாட போகின்றோம். பல இயற்கை இடர்களுக்கு முகம் கொடுக்கும் நாடாகத்தான் இலங்கை காணப்படுகின்றது. இயற்கை இடர்களை எதிர்கொள்வதற்கான காரணங்களிலே ஒரு தீவாக காணப்படும் இலங்கை ஒரு தீவாக, அதாவது சூழ நீரை கொண்டு காணப்படுகின்றது. இப்ப தீவாக காணப்படும் பொழுது எங்களுக்கு சுனாமி அனர்த்தத்தை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே போல நிலத்தோற்றத்தின் தன்மை, அதாவது தரை தோற்றத்தினுடைய இயல்பு, எங்களுடைய நாட்டினுடைய தரை அமைப்பை பொறுத்தளவிலே 3 வகையான தரை அமைப்பு இருக்கின்றது. நீங்கள் கடந்த ஆண்டுகளிலே இதை பற்றி கலந்துரையாடி இருப்பீர்கள். கரையோர சமவெளி, இடைநிலை சமவெளி, மத்திய மலைநாடு என்று 3 தரை தோற்றங்கள் காணப்படுகின்றன. இந்த தரை தோற்றத்திற்கேற்ப நாங்கள் சில அனர்த்தங்களை எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அயனமண்டல காலநிலை, அதாவது இலங்கை ஒரு அயனமண்டல காலநிலையை அனுபவிக்கின்ற நாடு, மத்திய கோட்டுக்கு நேராக இருப்பதனால், அதாவது அயன வலயத்திலே காணப்படுகின்றது. இதனால் நாங்கள் சூறாவளி போன்ற அனர்த்தங்களை எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்து அதிக சனத்தொகை காணப்படுகின்றமை, அதிக சனத்தொகை காணப்படுவதாலே அங்கே ஒரு இடர் ஏற்படும் பட்சத்திலே அதிகளவான பாதிப்பு அனர்த்தங்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். இதன் அடிப்படையிலே இந்த படத்தை நீங்கள் அவதானிப்பதனூடாக இந்த தரைத்தோற்ற அமைப்பை மிக இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே இந்த பச்சை நிறத்திலே காட்டப்பட்ட விடயங்களை பார்க்கும் பொழுது இது கரையோர சமவெளியாக காணப்படுகின்றது. அடுத்து காணப்படுவது இடைநிலை சமவெளி, இங்கே மத்திய மலைநாடு ஆகியன காணப்படுகின்றன. அப்ப இந்த மத்திய மலைநாடு எங்களுக்கு முக்கியமாக நிலச்சரிவு அபாயம், அதாவது நிலச்சரிவு அனர்த்தத்துக்கு உட்படுகின்ற பகுதியாக இருக்கின்றது. நாங்கள் இங்கே அதை பற்றி இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். அதே போல இது ஒரு தீவாக தீவுத்தன்மையை காட்டுகின்றது. சூழ நீர் காணப்படுகின்றது, அங்கே நடுவே இலங்கை காணப்படுகின்றது. அந்த தீவு தன்மையும் எங்களுடைய நாட்டின் அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. இதன் அடிப்படையிலே இலங்கையில் ஏற்படுகின்ற இடர்கள் என்னென்ன என்று சொல்லி இங்கே நாங்கள் அவதானித்தால், நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு, சூறாவளி. இந்த படத்தில் எங்களுக்கு பார்க்க தெரியும், ஒரு சாய்வான நிலத்திலிருந்து இங்கு நிலத்தின் மண்ணோடு சேர்ந்து அங்கே கீழே விழுகின்ற ஒரு காட்சி தெரிகின்றது. அதே போல வெள்ளப்பெருக்கில் இங்கே மக்கள் அந்த வெள்ளத்தின் ஊடாக நடந்து வருகின்றதை நாங்கள் இலகுவாக இனம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல சூறாவளி இங்கே வங்காள விரிகுடாவிலே ஆரம்பித்து அந்த சுழற்சியை இங்கே காட்டுகின்ற இந்த படத்தை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து வறட்சி, நிலம் அங்கே
வறட்சியை காட்டுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அதே போல மின்னலுடைய காட்சி இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. சுனாமி அனர்த்தம், அதாவது பேரலையை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த இலங்கையிலே ஏற்படுகின்ற அனர்த்தங்களில் இந்த ஆறு அனர்த்தங்களும் மிக முக்கியமானவையாக இருக்கின்றது. இவை ஒவ்வொன்றையும் பற்றி நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். நிலச்சரிவை பற்றி முதலிலே நாங்கள் அவதானித்தால், உயரமான மலச்சரிவு ஒன்றில் உள்ள கல், மண், தாவரங்கள் போன்றவை சரிவின் வழியே திடீரென்று கீழ் நோக்கி நகர்தல் நிலச்சரிவு. அதாவது உயர்மான ஒரு பிரதேசத்திலே இருந்து, அதாவது மலை சாய்விலே இருந்து கல், மண், அங்கே காணப்படுகின்ற தாவரங்கள் போன்ற யாவும் நிலம் நோக்கி கீழ் நோக்கி நகர்ச்சி அடைதலை நாங்கள் நிலச்சரிவு என்று சொல்லி சுருக்கமாக குறிப்பிட்டு கொள்ளலாம். இலங்கையின் மத்திய மலைநாட்டு பகுதியில் நிலச்சரிவை அவதானிக்கும், அதாவது இலங்கையில் எங்கே நாங்கள் இந்த நிலச்சரிவை அவதானிக்கலாம் என்று சொன்னால் குறிப்பாக மத்திய மலைநாட்டு பிரதேசத்திலே தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இலங்கையிலே நிலச்சரிவு ஏற்படும் மாவட்டங்கள் என்ற வகையிலே அங்கே மத்திய மலைநாட்டிலே உள்ளடங்குகின்ற மாவட்டங்களை மிக இலகுவாக நாங்கள் இனம் காணலாம். மாத்தளை, கண்டி, களுத்துறை, கேகாலை, பதுளை, ரத்தினபுரி, காலி, மாத்தறை, நுவரெலி ஆகியன அவற்றில் காணப்படுகின்ற, அதாவது நிலச்சரிவு அபாயத்துக்குட்படுகின்ற மாவட்டங்களாக நாங்கள் இனம் காணக்கூடியதாக இருக்கும். இந்த மாவட்டங்களை நீங்கள் இங்கே இலங்கை படத்தில் மாவட்டம் பிரித்த இந்த படத்திலே மிக இலகுவாக அவதானித்து அவற்றை மனதிலே இருத்திக் கொள்வது சாதகமாக இருக்கும். இதன் அடிப்படையில் இங்கே மாத்தளை, பதுளை, நுவரெலியா, ரத்தினபுரி, மாத்தறை, காளி, களுத்துறை, கேகாலை, கண்டி ஆகிய மாவட்டங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றன. நிலச்சரிவு ஏற்படுகின்ற மாவட்டங்களிலே குறைந்தது மூன்று அல்லது நான்கையாவது நீங்கள் மனதிலே இருத்திக் கொள்வது உங்களுடைய பரீட்சைக்கு இலகுவாக இருக்கும். நிலச்சரிவு ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள், அதாவது நிலச்சரிவு ஏற்படுவது நாங்கள் உலகின் இயற்கை இடர்கள் பார்க்கும் போதும் பார்த்திருக்கின்றோம். இந்த நிலச்சரிவை ஏற்படுத்துவதில் பௌதீக காரணிகளின் செல்வாக்கும் இருக்கின்றது, அதே போல மானிட காரணிகளின் செல்வாக்கும் இருக்கின்றது. இதன் அடிப்படையில் நாங்கள் பௌதீக காரணிகளின் செல்வாக்கை பார்த்தால், புவி நடுக்கம் ஏற்படல், அதாவது அந்த மலை பிரதேசத்தின் பாறைகள் அடியிலே அங்கே தட்டுக்கள் நகர்ச்சிக்குட்படல், அங்கு தட்டுக்களில் ஏற்படுகின்ற அந்த சலனம் புவிநடுக்கம், அது மலை பிரதேசத்தில் ஏற்படும் பொழுது அங்கே நிலச்சரிவு ஏற்படலாம். தொடர்ச்சியாக பெய்யும் மழை, தொடர்ச்சியாக மழை அதிக அளவிலே பெய்யும் பொழுது அங்கே மண் படையிலே ஒரு இலகல் தன்மை ஏற்பட்டு அங்கே மண் தன்னுடைய பிடிமானத்திலிருந்து விலகும் பொழுது அங்கே நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. பாறை படைகளின் அமைப்பும் தன்மையும், பாறை படைகளின் அமைப்பு அதாவது பாறைகள் மென் தன்மையானவையாக மென் பாறையாக காணப்படும் ஆயின் அங்கே தொடர்ச்சியாக மழை பெய்யும் பொழுது அல்லது சின்ன ஒரு சிறிய ஒரு சலனம் ஏற்படும் பொழுதும் பாறை படை தன்னுடைய பிடியிலிருந்து விடுபட்டு கீழ் நோக்கி வர வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல புதிய நீரூற்று தோன்றுதல், புதிய நீரூற்று அங்கே பாறையின் அடியிலே ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது அங்கே புதிய நீரூற்றுகள் உருவாகலாம். அந்த புதிய நீரூற்றும் மண்படியை அங்கே இலகச் செய்து மண் சரிவுக்கு ஏதுவாக அமைகின்றது. தாவர போர்வை குறைவடைதல், அதாவது சாய்வு நிலத்திலே இருக்கின்ற தாவர போர்வையை நாங்கள் அழிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது, தாவர போர்வை மனிதனாக அழிக்கப்படலாம் அல்லது இயற்கையாக கூட ஒரு காட்டு தீ ஏற்பட்டு அழிவடையலாம், அல்லது அங்கே பாறை படையிலே அடியிலே ஏற்படுகின்ற சில செயற்பாடுகளாலே தாவர போர்வை அங்கே அகற்றப்படலாம். அவ்வாறான சந்தர்ப்பத்திலே அங்கே நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு ஏற்படுகின்றது. இதற்கான சில படங்களை நீங்கள் இங்கே அவதானிக்கலாம். இந்த பாறை படைகளின் அமைப்பு, இங்கே பாறை அதாவது சாய்வு பிரதேசத்திலே அந்த பாறை படையின் அந்த மென் தன்மையானது பல்வேறு பிளவுகளை அங்கே காட்டி நிற்கின்றது. இது இந்த பிளவுகளானது பிளவின் வழியே மண் படையானது மேலிருந்து கீழ் நோக்கி விழ வாய்ப்பு இருக்கின்றது, அதன் போது நிலச்சரிவு அபாயம் ஏற்படும்.
புதிய நீரூற்று தோன்றுகின்ற படம் ஒன்று இங்கே உங்களுக்கு இந்த சிவப்பு நிறத்திலே வட்டம் போட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய நீரூற்றின் ஊடாக அங்கே நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல தாவர போர்வை குறைவடைதல், தாவர போர்வை குறைவடையும் பொழுது மண்ணினுடைய பிடிமானம் அங்கே குறைந்து போகின்றது. மண்ணினுடைய பிடிமானத்தை வைத்திருப்பது அந்த தாவரங்களுடைய வேர்கள் இறுக்கமாக வைத்திருக்கும். அந்த வேர்கள் எடுபட்ட பகுதியிலே அங்கே மண் சரிவு ஏற்பட காரணமாக இருக்கின்றது. அதற்கான ஒரு படத்தை நீங்கள் இங்கே அவதானிக்கலாம். மானிட காரணிகள், அதாவது மனிதர்களாகிய எங்களுடைய என்ன என்ன செயற்பாட்டாலே நிலச்சரிவு ஏற்படுகின்றது என்று நோக்கினால், முறையற்ற சாய்வு நில பயன்பாடு, சாய்வு நிலத்தை சமதரை போலே நாங்கள் பயன்படுத்துவது கடினம். முறையான, அதாவது உதாரணமாக ஒரு பயிற்சிகை செய்வதாக இருந்தால் படிக்கட்டு முறையிலே செய்வோமாக இருந்தால் அது எங்களுக்கு பாதிப்பை குறைக்கும். ஆனால் முறையற்ற முறையிலே அதிகளவான உயர்மா கட்டடங்கள் போன்றவற்றை அமைக்கும் பொழுது அங்கே மண்ணினுடைய பிடிமானம், பாறையினுடைய பிடிமானம் குறைந்து நிலச்சரிவு ஏற்படலாம். காடழிப்பு, மனிதன் தன்னுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக காடுகளை, இயற்கை தாவரங்களை அழிக்கின்றான். அவ்வாறு இயற்கை தாவரங்கள் அழிக்கும் பொழுதும் அங்கே நிலத்தினுடைய பிடிமானம், மண்ணினுடைய பாறையினுடைய அந்த இறுக்க நிலை குறைந்து நிலச்சரிவு ஏற்படுகின்றது. இயற்கை நீர் வழிகளை மறித்தல், இயற்கையாக செல்லுகின்ற அந்த நீரினுடைய போக்கினை நாங்கள் மறித்து நீர்த்தேக்கங்கள் போன்றவற்றை அமைக்கும் பொழுது அங்கே அந்த நீர் தேங்கி நின்று மண்ணினுடைய தன்மையை இழக செய்து மண்ணை கரைய செய்து அங்கே நில நோக்கி விழுவதற்கு வாய்ப்பை கொடுக்கின்றது. மலை பிரதேசங்களில் சுரங்கம் அகழ்தல், மலை பிரதேசங்களிலே மனிதன் தன்னுடைய கனிய வளங்களை எடுப்பதற்காக நாங்கள் தரம் 11 முதலாவது அலகிலே அதை பற்றி பார்த்திருக்கின்றோம். கனிய வளங்களை மனிதன் தன்னுடைய தேவைக்காக அகழுகிறான். அதே போல மலை பிரதேசங்களிலே அவ்வாறு நாங்கள் சுரங்கங்களை அகழும் பொழுது அங்கே மண் படைகள், பாறை படைகள் அதிக அளவிலே அந்த இடத்தை விட்டு நகர்த்தப்படுகின்றன, வெடி வைக்கப்படுகின்றது போன்ற காரணங்களாலே அங்கே மண் பாறை தன்மை அங்கே இலகலுக்குட்பட்டு மண் சரிவு ஏற்படுகின்றது. மண் மேடுகளை வெட்டுதல், உடைத்தல், வெடிக்க செய்தல், மண் மேடுகளை நாங்கள் சம பகுதியாக மாற்றுவதற்காக வெட்டி அவ்வாறு உடைக்கின்ற பொழுதும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. இது மனிதனுடைய செயற்பாடுகளாக அமைந்திருக்கின்றது. அதற்கான சில படங்களை நீங்கள் இங்கே அவதானிக்கலாம். இங்கே ஒரு நபர் எங்களுக்கு சுரங்கத்தின் அகழ்வை மேற்கொண்ட ஒரு படத்தை நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வாறு இந்த பாறைகள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கின்றன. இவ்வாறு இந்த பாறைகள் அகற்றப்படும் பொழுது அங்கே மண் படை இலகலுக்குட்பட்டு முழுமையாக சாய்வுக்குட்பட வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல இங்கே மண் மேடுகளை வெட்டுதல், உடைத்தல், இயந்திரத்தை கொண்டு அங்கே மண் மேடுகளை வெட்டுவது இந்த படத்தில் எங்களுக்கு தெரிகின்றது. இவ்வாறு செய்யப்படும் பொழுதும் அங்கே மண் பாறை படையில் ஏற்படுகின்ற அந்த பாதிப்பு எங்களுக்கு நிலச்சரிவை உருவாக்கும். முறையற்ற சாய்வு நில பயன்பாடு, அதாவது சாய்வு நிலத்திலே அதிகளவான குடியிருப்புகளை நாங்கள் மேற்கொள்ளும் பொழுது அளவுக்கு அதிகமாக இங்கே இந்த படத்திலே பார்த்தவங்களுக்கு தெரியும், அதிகளவான குடியிருப்புகள் இங்கே காணப்படுகின்றன. இவ்வாறு சாய்வு நில பகுதியிலே அமைக்கும் பொழுது அங்கே அந்த மண் படை, அந்த பாறை படை வந்து தன்னுடைய இடம் விட்டு நகருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. நிலச்சரிவு அனர்த்தத்தை, அதாவது இந்த நிலச்சரிவை முன்கூட்டியே அறிந்து கொள்வது எப்படி, அதற்கான அறிகுறிகள், நில ஒரு சாய்வு நில பகுதியிலே வசிக்கின்ற மக்கள் எவ்வாறு அந்த அனர்த்தம் ஏற்பட முதலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று பார்த்தால், வீடு மற்றும் கட்டடங்களில் வெடிப்புகள் ஏற்படல், சடுதியாக அல்லது திடீரென வெடிப்புகள் காணப்படுமாக இருந்தால் அங்கே எங்களுக்கு அந்த அந்த பகுதியிலே பாறை படையிலே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை உணரக்கூடியதாக இருக்கும். குறித்த நில பகுதிகளில் கீழிறக்கங்கள் ஏற்படல், எந்த செயற்பாடும் இல்லாமல் திடீரென நிலப்பகுதியானது கீழே இறங்கி தன்னுடைய இருக்கின்ற இடத்தை விட்டு கீழே இறங்கி காணப்படுமாக இருந்தால் அங்கே நிலச்சரிவுக்கான அனர்த்தத்தை எதிர் நோக்க வேண்டி இருக்கும் என்பதை நாங்கள் இனம் கண்டுகொள்ள முடியும். குறிப்பிட்ட பிரதேசங்களில் உள்ள மரங்கள், மின் கம்பங்கள், தொலைபேசி தூண்கள் சரிவாக காணப்படல், அதாவது மின் கம்பங்கள், மரங்கள் போன்றன சற்று சாய்வாக
நிலத்திலிருந்து சற்று சாய்வாக இவ்வாறு காணப்படுமாக இருந்தால் அங்கே மண்ணின் மண்ணிலே ஒரு சிறியொரு அதாவது பாறை படையிலே ஒரு சிறியொரு நகர்ச்சி ஒன்று உருவாகி இருக்கின்றது என்று நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதாவது மண் ஊர்தல் என்று நாங்கள் அதை அழைப்போம். அந்த மண் ஊர்தல் செயற்பாடு எங்களுக்கு அதாவது மண் தன்னுடைய இடம் விட்டு நகருகின்றது என்பதை எங்களாலே பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கண்டுபிடிக்குவதாக இருந்தால் இந்த மின் கம்பங்கள் தாவரங்கள் சற்று சாய்வாக காணப்படும். அதை வைத்துக்கொண்டு எங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு நிலச்சரிவுக்கான ஒரு ஆரம்ப நிலை அங்கே காணப்படுகின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு விழிப்படைய வேண்டும். சாய்வு நிலங்களில் உள்ள தாவரங்கள் திடீரென இறத்தல், அதாவது அந்த பாறை படையிலே இருந்து மண்ணிலே இருந்து தாவரம் சற்று விலகி காணப்படும் பொழுது அங்கே வேரிலிருந்து அதுக்கு அந்த தாவர வளர்ச்சிக்கான உணவுகள் நீர் போன்றன கிடைக்காத பொழுது அங்கே தாவரம் திடீரென இறந்திருக்கும். அவ்வாறான சந்தர்ப்பம் அந்த நிலச்சரிவு ஏற்படையுள்ளதான் அந்த பாறைக்கும் தாவரத்துக்குமான ஒரு இடைவெளி ஏற்படும் பொழுது அங்கே தாவரங்கள் இறந்த நிலையில் இருக்கும். அவ்வாறு திடீரென இறந்திருந்தால் நாங்கள் அதை சற்று கவனமாக அவதானித்து அதற்கேற்ப நாங்கள் செயற்பட வேண்டும். விலங்கினங்களினது நடத்தை கோலங்கள், மனிதர்களை விட விலங்கினங்கள் இலகுவாக எதிர்கொள்ள வேண்டிய சில அனர்த்தங்களை அறியக்கூடியதாக அறியக்கூடிய ஒரு தன்மை கொண்டவையாக இருக்கும். இப்ப நீங்கள் வீடுகளில் அவதானித்திருப்பீர்கள், மழை வரப்போகுது எனும் பொழுது அங்கே எறும்புகள் புற்றை விட்டு வெளியிலே வருவதை அவதானித்திருப்பீர்கள். உங்களுக்கு வீடுகளிலே உங்களுடைய பெரியோர்கள் கூறியிருப்பார்கள், இந்த மழை வரப்போது எறும்பு வருது இவ்வாறு கூறியிருப்பார்கள். அதே போல அங்கே சாய்வு பகுதியிலேயும் விலங்கினங்களினுடைய நடத்தை வளமையான செயற்பாட்டிலிருந்து ஏதாவது ஒரு மாற்றம் அந்த இடத்தை விட்டு இடம்பெயருமாக இருந்தால் அங்கே மண் சரிவுக்குட்பட போகின்றது, நிலச்சரிவு அபாயம் ஏற்பட போகின்றது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவற்றை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் இந்த அனர்த்தத்திலிருந்து விடுபடக்கூடியவர், அதாவது அனர்த்தத்தை பாதிப்பை குறைக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். வெடிப்புகள் பிளவுகள் எவ்வாறு தோன்றியிருக்கு என்பதை இந்த படத்தின் ஊடாக நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இங்க இதிலே அந்த வெடிப்புகள் எங்களுக்கு தெரிகின்றது. அதே போல இந்த நிலத்திலே இவ்வாறு சாய்வான பகுதியிலே ஒரு நபர் ஏறிக்கொண்டிருக்கிறார், அங்கே பகுதி அருகிலே அந்த வெடிப்பு காணப்படுகின்றது. அதே போல தாவரங்கள் சடுதியாக இறந்திருத்தல், இங்கே இருக்கின்ற இந்த பச்சையாக இருக்கின்ற இந்த தாவரங்கள் அதே படத்தை நாங்கள் இங்கே அதாவது இறந்த ஒரு படத்தை இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தாவரங்கள் இறக்காத பட்சத்திலே அவை நல்ல பசுமையாக காணப்படும். அவ்வாறு காணப்பட்ட இந்த தாவரங்கள் இங்கே பசுமை நிலையற்று காணப்படுவதை அவதானிக்கலாம். அதே போல மின் கம்பங்கள் மரங்கள் சரிந்து காணப்படல், அதாவது ஒரு சாய்வான நிலத்திலே இந்த மின் கம்பங்கள் தாவரங்கள் உண்மையிலே நேராக நிற்கப்பட வேண்டியவை, ஆனால் அவை அங்கே சற்று சாய்ந்த நிலையிலே காணப்படுகின்றன. இவ்வாறு இருக்கின்ற இந்த செயற்பாட்டை தான் நாங்கள் மண் ஊர்தல் என்று குறிப்பிடுவோம். மண் ஊர்தலை எங்களால் கண்களாலே பார்க்க முடியாது, ஆனால் இவ்வாறான இந்த தோற்றப்பாடுகளை வைத்து இனம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப இவற்றை நாங்கள் அவதானிப்பதன் ஊடாக நாங்கள் பாதிப்புகளையும் குறைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். நிலச்சரிவால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? உயிர் சேதம் ஏற்பட, இலங்கையிலே எங்களுக்கு மத்திய மலை நாட்டு பிரதேசத்தில் அடிக்கடி ஏற்படுகின்ற நிலச்சரிவிலே உயிர் சேதம் ஏற்படுவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதே போல உடைமைகள் பாதிக்கப்படல், வீடுகள் அவர்களுடைய மக்களுடைய உடைமைகள் பல அங்கே அழிந்துவிடும், அதாவது மண்ணோடு சேர்ந்து அவை மூடப்பட்டு முழுவதுமாக இல்லாமல் போய்விடும். உட்கட்டமைப்பு வசதிகள் பாதிக்கப்படல், மின் கம்பங்கள் சாயலாம், அதே போல போக்குவரத்து பாதைகள் மறிக்கப்படலாம், இவ்வாறு பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் அங்கே பாதிக்கப்படும். குடியிருப்புகள் பாதிக்கப்படல், அதிகளவான குடியிருப்புகள் என்பது வீடுகள், மக்கள் வாழுகின்ற அந்த வீடுகள் அங்கே பாதிப்படையும். இவ்வாறான பாதிப்புகளை நாங்கள் நிலச்சரிவினால் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அதுக்கான படங்கள் சிலவற்றை இங்கே நீங்கள் அவதானிக்கலாம். இங்கே இந்த இது வந்து உட்கட்டமைப்பு, அதாவது அந்த ஒரு போக்குவரத்து பாதையை இந்த மண் சரிவானது எங்களுக்கு பாதிக்க செய்திருக்கின்றது. அதே போல குடியிருப்புகள் பல மண்ணில் உள்ளே மூடப்பட்ட பகுதியை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல உடைமைகள் சேதம், மண் சரிவினால் இங்கே நிற்கின்ற இந்த மோட்டார் வாகனங்கள் பல
பகுதி அளவிலே மூடப்பட்ட நிலையிலே காணப்படுவதை நீங்கள் இந்த படத்திலே அவதானிக்கலாம். அதே போல உயிர்ச்சேதம் ஏற்படல், மண் முழுமையாக மூடப்படும் பொழுது அங்கே மக்களும் சேர்ந்து அந்த அதாவது சாய்வுள்ள பகுதியில் இருக்கின்ற மக்கள் அந்த மண் நிலம் அதாவது உயர் நிலத்திலிருந்து தாழ் நோக்கி விழுகின்ற பொழுது அங்கே குடியிருப்புகளிலே வாழுகின்ற மக்களும் அதனோடு சேர்ந்தே கீழே வர வேண்டிய வாய்ப்பு இருக்கும். அதன் போது அங்கே மண் மற்றும் கட்டடங்கள் இடிபாடுகள் போன்றவற்றுக்குள்ளே அதிகளவான உயிர்ச்சேதம் ஏற்படும். அவ்வாறான ஒரு படம், அதாவது இங்கே அந்த மீட்பு பணியிலே ஈடுபட்டிருப்போரை நாங்கள் இங்கே அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. நிலச்சரிவு அனர்த்த பாதிப்புகளை குறைப்பதற்கு என்ன செய்யலாம், குறைப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன? சாய்வு நில தாவர போர்வியை பாதுகாத்தல், சாய்வு நிலத்தில் இருக்கின்ற தாவர போர்வியை நாங்கள் அகற்றாமல் அவற்றை பாதுகாக்க வேண்டும். அதன் போது அந்த தாவரங்கள் அந்த மண்ணின் பிடிமானத்தை அதாவது வேர்கள் வந்து இறுகியா பற்றி வைத்திருக்கும். அதன் போது உங்களுக்கு அந்த நிலச்சரிவு அபாயம் ஏற்பட வாய்ப்பு குறைவு. அதே போல இயற்கை நீர் வடிகால் வழிகளை மறிக்காது இருத்தல், நீர்த்தேக்கங்கள் போன்றவற்றை அந்த சாய்வான பகுதிகளை நாங்கள் மறித்து அமைக்காமல் இருப்பதன் ஊடாகவும் நாங்கள் நிலச்சரிவு பாதிப்பை குறைத்து கொள்ளலாம். சாய்வுகளில் வீடு கட்டடங்களை அமைக்காமை, சாய்வு நில பகுதிகளிலே நாங்கள் அதிக அளவு அதாவது கூடிய அளவு இந்த வீடுகள் ஏனைய சேவை நிலையங்கள் அல்லது குடியிருப்புகள் கட்டடங்கள் போன்றவற்றை நாங்கள் அமைக்காமல் இருப்பது எங்களுக்கு இந்த நிலச்சரிவு அபாயத்தை அதாவது அதில் அமைத்திருக்கும் பொழுது அங்கே வீடுகளில் மக்கள் வாழுகின்ற போது நிலச்சரிவு ஏற்படும் போது அங்கே பாரிய ஒரு பாதிப்பு அங்கே எதிர்கொள்ளப்படும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் நாங்கள் இந்த பாதிப்புகளை குறைத்து கொள்ளலாம். சாய்வு நில பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளல், சாய்வு நில பாதுகாப்பு அதாவது கல்வேலிகள், உதாரணமாக கல்வேலிகள் அமைக்கிறது, காடு வளர்ப்பு, கல்வேலிகளின் ஊடாக அந்த மண் சாய்வு சரிவுகள் ஏற்படுற பகுதிகளில் கல்வேலிகளை அமைத்திருத்தல், அதே போல மீள்காடாக்கம் செய்கின்ற செயற்பாடுகள் போன்றவற்றாலே நாங்கள் நிலச்சரிவு பாதிப்பை குறைக்கலாம். அடுத்து முக்கியமானது விழிப்புணர்வு ஏற்படுத்தல், மக்களுக்கு இது பற்றின அறிவு இருக்க வேண்டும், அவர்களுக்கு அது பற்றின அறிவை வழங்க வேண்டும். நிலச்சரிவு ஏற்படுகின்ற அந்த பிரதேசத்திலே வாழக்கூடாது என்பதன் தொடர்பாகவும் மற்றும் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் போகின்றது என்பதை எவ்வாறு நீங்கள் இனம் காணலாம் என்பது தொடர்பாகவும் அதன் போது நீங்கள் உடனடியாக என்னத்தை செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அதன் அவ்வாறு எது விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பட்சத்திலே பாதிப்புகளை நாங்கள் குறைத்து கொள்ள முடியும். இந்த கல்வேலி அமைத்தலுக்கான ஒரு படத்தை இங்கே நீங்கள் பார்க்கலாம். சாய்வு நில பகுதியிலே இந்த கற்களாலே அந்த வேலி அமைக்கப்பட்டு காணப்படுகிறது. இவ்வாறான சந்தர்ப்பத்திலே அந்த மண் சரிவு அபாயத்திலிருந்து பாதிப்பை நாங்கள் குறைத்து கொள்ளலாம். இந்த போக்குவரத்து இதிலே வீதி ஒன்று செல்லுகின்றது, இவ்வாறான வீதியை மூடுகின்ற வாய்ப்பும் குறைவாக இருக்கும். அதே போல மீள்காடாக்கம், அங்கே ஒரு நபர் தாவரத்தை நாட்டுகின்ற படத்தை, சாய்வு பகுதியிலே தாவரங்களை நாட்டி கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு தாவர போர்வை இல்லாத இடங்களிலே நாங்கள் அதிகளவான தாவரங்களை நாட்டுவது இந்த நிலச்சரிவு அபாயத்திலிருந்து பாதுகாக்க உதவியாக இருக்கும். அடுத்து நாங்கள் வெள்ளப்பெருக்கு தொடர்பாக அவதானிப்போம். இலங்கையில் அதிகம் ஏற்படும் இயற்கை இடர் வெள்ளப்பெருக்கு, அதாவது இலங்கையிலே கூடிய அளவு ஏற்படுகின்ற இடராக வெள்ளப்பெருக்கு காணப்படுகின்றது. மிகையான மழை வீழ்ச்சியால் எங்களுக்கு கிடைக்கின்ற மழை வீழ்ச்சி, பருவக்காற்று, மேற்காவுகை, சூறாவளி ஆகியவற்றால் கிடைக்கின்ற அந்த மழை வீழ்ச்சியாலேயும் அதிக அளவாக அளவுக்கு அதிகமாக கிடைக்கின்ற பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது. கழனி கங்கை, கழுகங்கை, ஜின் கங்கை, நில் வளவு கங்கை, மகாவலி கங்கை போன்ற நதிகளில் பெருமளவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது. பொதுவாக இலங்கையிலே பல்வேறு ஆறுகள் காணப்படுகின்றன, அதிலே இந்த கழனி கங்கை, கழுகங்கை, ஜின் கங்கை, நில்வளவு கங்கை, மகாவலி ஆகியவற்றிலே அதிக அளவான வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுகின்றது. நதிகளின் நீர்மட்டம் உயர்ந்து நதிகளின் இருபுறங்களிலும் உள்ள பிரதேசங்களின் பெருக்கெடுத்து நீர்வழிகள் தடைப்படுவதால் தற்காலிக வெள்ளப்பெருக்குகளும் ஏற்படுகின்றன. அதாவது அந்த நீர்மட்டம் உயர்ந்து நதிகள் சாதாரணமாக இருக்கின்ற போக்கிலே இருக்கின்ற அந்த மட்டமானது உயர்வடையும் பொழுது அங்கே நதியினுடைய இரு பக்கங்களிலேயும் பெருக்கெடுக்கின்ற வாய்ப்பு ஏற்படுகின்றது. அது ஒரு தற்காலிகமான ஒரு வெள்ளப்பெருக்காகவும் அமையும். இந்த வெள்ளப்பெருக்குக்கான ஒரு படத்தை நீங்கள் இதிலே அவதானிக்க கூடியதாக இருக்கும்.
வெள்ளப்பெருக்கு உட்படுகின்ற நதிகளை நாங்கள் இந்த இலங்கை படத்திலே அவதானிக்கும் பொழுது அந்த நதிகளை நாங்கள் இலகுவாக ஞாபகத்தில் இருத்திக் கொள்ள கூடியதாக இருக்கும் பிள்ளைகளே. இதன் அடிப்படையிலே மகாவலி கங்கை, அதே போல களனி கங்கை, கழு கங்கை, ஜின் கங்கை, நில்வளவ கங்கை ஆகிய இந்த நதிகளில் வெள்ளப்பெருக்குகள் அடிக்கடி ஏற்படுகின்றது. இவற்றை நீங்கள் ஞாபகத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பரீட்சைக்கு இவ்வாறான வினாக்கள், அதாவது வெள்ளப்பெருக்கு உட்படுகின்ற நதிகள் என்கின்ற வினாக்கள் அடிக்கடி கேட்கப்படுவது வளமை. வெள்ளப்பெருக்கினால் அதிகளவில் பாதிக்கப்படும் பிரதேசங்கள், வெள்ளப்பெருக்கினால் அதிகளவிலே பாதிக்கப்படும். நாங்கள் முதல் பார்த்தது நிலச்சரிவு. அந்த நிலச்சரிவு எங்கே ஏற்படும்? மலைச்சாய்வுகளே, சாய்வு நில பகுதிகளே. அதே போல நதிகளின் தாழ்நில பள்ளத்தாக்கு பொங்குமுக பகுதிகளிலே இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். நதிகளினுடைய தாழ்வான கரைத்தோற்றம், தாழ்வான பகுதிகளிலே அந்த பள்ளத்தாக்குகள் ஏற்படலாம். பொங்குமுக பகுதிகள் என்பது அங்கே ஆறும் கடலும் சங்கமிக்கின்ற அந்த பகுதிகளிலே ஏற்படலாம். நதிகளை அண்டியுள்ள நகர பிரதேசங்களிலே ஏற்படலாம் வெள்ளப்பெருக்கு. நதிகளை அண்டி இருக்கும் பொழுது அங்கே நதியினுடைய நீர்மட்டம் உயரும் பொழுது அங்கே இரு பகுதிகளும் நீர் வெளித்தள்ளப்படும். அதன் போது அந்த அதை அண்டிய பிரதேசங்களிலேயும் வெள்ளப்பெருக்குகள் ஏற்படலாம். குளங்கள், நீர்த்தேக்கங்கள் என்பவற்றின் கீழ்ப்பகுதிகள், குளங்கள் நிரம்பி வழியும் பொழுதும் நீர்த்தேக்கங்கள் அவ்வாறு நிரம்பும் பொழுதும் எங்களுக்கு அந்த பகுதிகளில் அங்கே இருக்கின்ற தாழ்நிலத்திலே இருக்கின்ற மக்களுக்கு அந்த அந்த பிரதேசத்திற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள், வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதிலும் இயற்கை காரணிகளும் செல்வாக்கு செலுத்துகின்றன, மானிட காரணிகளும் செல்வாக்கு செலுத்துகின்றன. இதன் அடிப்படையில் இயற்கை காரணிகள் எனும் போது அதிக மழை வீழ்ச்சி, அளவுக்கு அதிகமாக மழை வீழ்ச்சி ஏற்படும் பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். நதிகள், நீர்த்தேக்கங்கள், குளங்கள் பெருக்கெடுத்தல், நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த நதிகள் நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டங்கள் அதிகரிக்கும் போது, நிரம்பும் பொழுது, குளங்கள் நிரம்பும் பொழுது அங்கே பெருக்கு ஏற்படுகின்றது. அது கிராமப்புறங்கள், குடியிருப்புகளை அண்டி அந்த நீரானது வெளித்தள்ளப்படுகின்றது. தாவர போர்வையின் இயல்புகள், தாவர போர்வையானது, அதாவது தாவர போர்வை அங்கே குறைவாக இருக்கும் பொழுது அங்கே நீர் தங்கு தடையின்றி ஓடிக்கொண்டு இருக்கும் அவ்வாறான சந்தர்ப்பத்திலும் வெள்ளப்பெருக்குகள் ஏற்படலாம். கழிவு நீரோட்டத்தின் அளவும் வேகமும், அதாவது மழை நீரிலே அதிகளவான நீர் எங்களுக்கு கடலுக்குள் செல்லும் பொழுது அந்த கழிவு நீரோட்டத்தின் அளவு அதிகரிக்கும் பொழுதும் அங்கே வெள்ளப்பெருக்கு அதிகரிக்கும். அது வேகமாக செல்லும் பொழுதும் மேலும் அந்த வெள்ளப்பெருப்பு துரிதப்படுத்தப்படும். மானிட காரணிகள், மனிதன் என்ன செய்வதால் இந்த வெள்ளப்பெருக்கனத்தம் ஏற்படுகின்றது? நீர் வழிகளை தடைப்படல், நாங்கள் மலை பிரதேசத்திலையும் பார்த்திருக்கின்றோம் அந்த நீர்களை மறித்து நீர்த்தேக்கம் அமைத்தல். அதே போல ஏனைய பகுதிகள், கரையோர பகுதிகள் போன்றவற்றிலே நாங்கள் இந்த நீர் இயல்பாக இயற்கையாக செல்லுகின்ற நீர் வழிகளை நாங்கள் மறித்து எங்களுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகள் போன்றவற்றை செயற்படுத்தும் பொழுது அங்கே வெள்ளப்பெருக்குகள் ஏற்படலாம். ஆற்று முகங்கள் தடைப்படல், ஆறு கடலுடன் சங்கமிக்கின்ற அந்த அந்த போக்கை நாங்கள் தடுத்து விடுவதாலும் இவ்வாறான அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். ஈர நிலங்களும் தாழ் நிலங்களும் நிரப்பப்படல், தாழ் நிலங்கள் நிரப்பப்படும் பொழுது அந்த நீரானது அங்கே செல்வதென்று இல்லாமல் அங்கே பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அதன் போது குடியிருப்புகளை அண்டியெல்லாம் இவை செல்லுகின்றது. அதனால் நாங்கள் வெள்ளப்பெருக்கனத்தத்தை எதிர்கொள்ளுகின்றோம். உயர் பிரதேசத்தின் தாவர போர்வை அகற்றப்படல், அங்கே உயர் பிரதேசங்களிலும் சரி தாழ் நிலங்களிலும் சரி நாங்கள் தாவர போர்வையை அகற்றும் பொழுது அங்கே மண்ணிலே நீரானது தடையின்றி செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. மற்றும் அந்த தாவரம் இருக்கும் பொழுது அந்த நீரை தனக்கும் எடுத்துக்கொள்ளும் அவ்வாறான சந்தர்ப்பங்கள் அங்கே இல்லாத போது அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது. தாழ் நிலங்களில் குடியிருப்புகள் அமைக்கப்படல், தாழ் நிலங்களிலே நாங்கள் குடியிருப்பு அமைத்து வாழுவோமாக இருந்தால் அங்கே வெள்ளப்பெருக்கு, பொதுவாகவே தாழ் நிலங்களில் நீர் நிறைந்து நிற்பது வழமை. அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் வெள்ளப்பெருக்கனத்தை எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.
தாழ்நில குடியிருப்போன்ற நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே இங்கே நீர் காணப்படும். இவ்வாறு தாழ்நிலத்திலே குடியிருப்பை அமைக்கும் பொழுது, மழை வீழ்ச்சியின் பொழுது அங்கே நீர் தேங்கி நிற்கும். இதன் ஊடாக பல்வேறு பாதிப்புகளை நாங்களே எதிர்கொள்ள வேண்டியவர்களாகவும் இருப்போம். குறிப்பாக கூறினால் தொற்று நோய்கள் பல ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல எங்களுடைய போக்குவரத்து போன்ற உட்கட்டமைப்பு பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஈரநிலங்கள் இவ்வாறு காணப்படும் பொழுதும், அந்த ஈரநிலங்கள் நீர் தேங்கும் பொழுதும் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. வெள்ளப்பெருக்கினால் ஏற்படும் பாதிப்புகள் இவ்வாறு பௌதிக மானிட காரணிகளால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது. அவ்வாறு ஏற்படும் பொழுது என்ன பாதிப்பு ஏற்படுகின்றது? ஒன்று, தொற்று நோய் ஏற்படல். ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம், அந்த நீர் தேங்கி நிற்கின்ற இடங்களிலே நுழம்பு பெருக்கம் அதிகரித்து அங்கே தொற்று நோய்கள் ஏற்படலாம். இதை விட வயிற்றோட்டம், வாந்தி பேதி போன்ற நோய்கள் கூட ஏற்படும். நீர் மாசடைதல், நன்னீருக்குள்ளே அந்த கழிவு நீர்கள் போன்றன போய் சேருவதன் ஊடாக இங்கு நீர் மாசடையும். வாழிடம் பாதிக்கப்படல், அதாவது குடியிருப்புகள் அங்கு பாதிக்கப்படும். குடியிருப்புகள் பல நீரிலே மூழ்கின்ற நிலை ஏற்படும், அங்கு குடியிருப்புகள் பாதிக்கப்படும். உட்கட்டமைப்பு வசதிகள் பாதிப்படைதல், போக்குவரத்து போன்றன அங்கு பாதிப்படையும். அதே போல மின்சாரம், மின் விபத்துக்கள் போன்றன ஏற்படலாம். மண்ணரிப்பு ஏற்படல், அதிகளவான நீர் வெள்ளமாக செல்லும் பொழுது அங்கே மண்ணை அடித்து கொண்டு செல்லும். அவ்வாறு செல்லும் பொழுது மண் அதிகளவிலே அரிக்கப்படும். இங்கே உட்கட்டமைப்பு வசதிகள் பாதிக்கப்படலுக்கான படத்தை நீங்கள் அவதானிக்கலாம். அதில் உடைமை சேதமும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே இந்த போக்குவரத்து செய்கின்ற இந்த மோட்டார் வாகனங்கள் நீரிலே காணப்படுகின்றது. அதே போல இந்த மின் கம்பங்கள் இவ்வாறு காணப்படுகின்ற பொழுது அபாயங்கள் ஏற்பட எல்லாம் வாய்ப்பு இருக்கின்றது. மற்றும் போக்குவரத்து, அதாவது வீதி முழுமையாக அங்கே நீரினால் மூழ்கி காணப்படுகின்றது. இது மக்களுக்கு பல அசௌகரியங்களை கொடுக்கும். மண்ணரிப்பு ஏற்படல், இங்கே மண் அரித்து இந்த பகுதியிலே மண் படை இங்கே காணப்படுகின்றது. ஏனைய பகுதியிலே அங்கே அரிக்கப்பட்டு மண் எடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே இங்கே நீர் காணப்படுகின்றது, அதன் ஒரு பகுதி மட்டும் இதிலே காணப்படுகிறது. இதுவும் காலப்போக்கில் என்ன செய்யும்? வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது இவையும் மண் அரிக்கப்பட்டு இடம் விட்டு நகர்த்தப்படும். இவ்வாறு நகர்த்தப்படும் பொழுது இங்கே அந்த நிலத்தினுடைய பற்று குறைந்து அங்கே பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும். வெள்ளப்பெருக்கு அனர்த்தத்தை எவ்வாறு நாங்கள் அந்த பாதிப்பை எவ்வாறு குறைத்து கொள்ளலாம்? இழிவளவாக்குவதற்கான நடவடிக்கைகள், நீரேந்து பிரதேசங்களில் காடுகளை அழிக்காது இருத்தல். நீரேந்து பிரதேசங்கள்ல நாங்கள், அதாவது நீர் கிடைக்கின்ற அந்த நீர் தொடங்குகின்ற இடம் அல்லது நீர் வருகின்ற அந்த இடங்களில் நாங்கள் காடுகளை அழிக்காமல் இருக்க வேண்டும். அவ்வாறு அழிக்கும் பொழுது அந்த நீரேந்து பிரதேசங்களிலே மிகையான நீர் வெள்ளப்பெருக்காக ஏற்பட்டுவிடும். தாழ்நிலங்களையும் ஈரநிலங்களையும் பாதுகாத்தல், ஈரநிலங்கள் அதே போல தாழ்நிலங்களை நாங்கள் ஏனைய எங்களுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் பொழுது சரியான முகாமைத்துவத்தோடு நாங்கள் அவற்றை மேற்கொள்ள வேண்டும். நதிகளிலிருந்து மணல் அகழ்வதை வரையறுத்தல், மணல் அகழ்வதாவது நதிகள் நதிக்கரையோரங்களில் இருக்கின்ற அந்த மணல் மக்கள் பல்வேறு தேவைகளுக்காக அகழ்வது வழமை. அவ்வாறு அளவுக்கு அதிகமாக அகழும் பொழுது எங்களுக்கு வெள்ளப்பெருக்க அபாயம் ஏற்படலாம். ஆகவே அவ்வாறு அகழ்வதை நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். மிக மிக அவசியமானதுக்கு மட்டும் நாங்கள் அவற்றை எடுப்பதற்கு அதற்கான ஒழுங்குமுறை சட்ட முறைப்படி அவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். வெள்ளப்பெருக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய கட்டடங்களை அமைத்தல், கட்டடங்களுடைய அத்திவாரங்களை நாங்கள் நல்ல இறுக்கமாக அமைக்க வேண்டும். அத்திவாரங்களை இருக்கமா, அதே போல கட்டடங்களையும் அந்த அரிப்புக்கு உட்படாத வகையிலே நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது வெள்ளப்பெருக்கின் போது அங்கே மண் அரிப்பு ஏற்படும் என்று பார்த்திருக்கின்றோம். அவ்வாறு அரித்தல் செயற்பாடு ஏற்படாத வகையிலே, ஏற்படுவது குறைவாக இருப்பதற்கு ஏற்ற வகையிலே நாங்கள் கட்டடங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். வெள்ளப்பெருக்கு அடிக்கடி ஏற்படும் இடங்களில் மானிட செயற்பாடுகளை குறைத்தல், வெள்ளப்பெருக்கு அதாவது தாழ்நிலம் என்று பார்த்திருக்கின்றோம், பொங்குமுக பகுதி பார்த்திருக்கின்றோம். அவ்வாறான பகுதிகளிலே நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை வரையறுத்திருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக எங்களுடைய, அதாவது மனிதனுடைய செயற்பாடுகளை அளவுக்கு அதிகமாக நாங்கள் நடைமுறைப்படுத்த கூடாது. அவ்வாறு இருக்கும் பட்சத்திலே நாங்கள் இந்த வெள்ளப்பெருக்கினால் ஏற்படும் அபாயத்தினை அல்லது அனர்த்த பாதிப்பை நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து மூன்றாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது சூறாவளி.
சூறாவளி அக்டோபர் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் இலங்கையை பொறுத்தளவில் அக்டோபர் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் இலங்கையில் கூடுதலாக கிழக்கு பகுதிகளிலே சூறாவளி தாக்கம் இருக்கும். நாங்கள் சூறாவளி என்றால் என்ன என்று நாங்கள் ஏற்கனவே இதற்கு முதல் அலகில் உலகின் நனத்தங்களே பார்த்திருக்கின்றோம். சுழற்சியுடன் கூடிய ஒரு காற்று என்று இதன் அடிப்படையில் இலங்கையை பொறுத்தளவில் இது அக்டோபர் டிசம்பர் காலங்களிலே கிழக்கு பகுதிகளிலே அதிகளவான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதாக அமைந்திருக்கின்றது. வங்காள விரிகுடா பகுதிகளில் விருத்தியாகும் புயல் மையங்கள் படிப்படியாக இலங்கையை நோக்கி அல்லது இந்தியாவை நோக்கி சூறாவளியாக நகருகின்றது. இதைத்தான் நாங்கள் சூறாவளியாக எதிர்கொள்ளுகின்றோம். இந்த படத்திலே பார்த்தால் தெரியும், இயல்பான காற்று இவ்வாறு இருக்காது. அதாவது சுழற்சியுடன் கூடிய அந்த காற்றினாலே, அந்த புயலின் வேகத்தினாலே இங்கே மரங்கள் சாய்ந்து காணப்படுகிறது. அதனுடன் சேர்ந்து, அதாவது சூறாவளியுடன் சேர்ந்து அங்கே மழையும் காணப்படுகின்றது. அதை இந்த படத்திலே நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வங்காள விரிகுடாவிலே சூறாவளி மையம் கொண்டிருக்கின்ற படத்தை நீங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே வங்காள விரிகுடா இதிலே காணப்படுகின்றது. இங்கே மையம் கொள்ளுகின்ற இந்த புயலானது நகர்ச்சி அடைந்து இலங்கையினுடைய இந்த கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளை அதிகளவிலே பாதிக்க செய்வதாக அமைந்திருக்கும். இருப்பினும் பிள்ளைகளே, இந்த வானிலை எதிர்வு கூறல் மூலம், அதாவது ஏற்கனவே வானிலை தொடர்பான விடயங்கள் எங்களுக்கு பத்திரிகை மூலமாகவோ அல்ல தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஊடாக நாங்கள் அவதானிப்பது வழமை. வானிலை ஆராய்ச்சியாளர்கள் எங்களுக்கு இந்த முன்கூட்டியே இந்த இடர், அதாவது சூறாவளி இடர் தொடர்பாக அறிந்து கூறுவதால் இதனுடைய பாதிப்பு சற்று குறைப்பதற்கு உதவியாக இருக்கின்றது. ஏற்கனவே கூறும் பொழுது நாங்கள் அதற்கேற்ற வகையிலே கடற்பிரயாணங்கள் போன்றவற்றை குறைக்கும் பொழுது அங்கே பாதிப்பு குறைவடையும். சூறாவளியால் பாதிக்கப்படும் மாவட்டங்களை இங்கே அவதானித்தால், பொதுவாக எங்களுக்கு தெரியும் இந்த வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்கள் தான், கிழக்கு மாவட்டங்கள் தான் இதிலே அதிகளவு பாதிப்புக்குட்படுபவையாக இருக்கின்றன. அதிலே யாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு, திருகோணமலை, அனுராதபுரம், பொலனறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை போன்றன முக்கியமாக இந்த சூறாவளியாலே பாதிக்கப்படுகின்ற மாவட்டங்களாக காணப்படுகின்றன. ஒவ்வொரு அனர்த்தத்தாலேயும் பாதிக்கப்படுகின்ற மாவட்டங்களில் குறைந்தது 2 அல்லது 3 ஆவது நாங்கள் தெளிவாக ஞாபகத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். சூறாவளி பொதுவாக கரையோர பகுதிகளிலே தான் தாக்கம் செலுத்தும். அதன் அடிப்படையில் இங்கே வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். சூறாவளியால் ஏற்படும் பாதிப்புகள், மின் விபத்துக்கள், அதாவது சூறாவளி பலத்த காற்று சுழற்சியோடு அங்கே வீசும் பொழுது அங்கே மின் கம்பங்கள், மின்சாரம் போன்றன அங்கே பாதிப்படையலாம். மின் கம்பங்கள் முறிந்து விழலாம். அதன் போது மின் கம்பிகள் அங்கே அறந்து விழலாம். அது வெள்ளத்திலே விழுந்து அதாவது மின்சாரத்தை கடத்தக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான சந்தர்ப்பத்திலே பாதிப்பு அதிகளவாக இருக்கும். மரங்கள் முறிவடையலாம் சுழற்சியுடன் காற்றாலே. அந்த மர கிளைகள், மரங்கள் கூட பாறை விழலாம். அதே போல மர கிளைகள் அதிக அளவிலே முறிவடையலாம். குடியிருப்புகள் பாதிப்படையலாம். கரையோர பிரதேசத்துகளில் இருக்கின்ற குடியிருப்புகளினுடைய கூரைகள் அகற்றப்படலாம். அதனுடைய பகுதி அளவிலாவது அவை அகற்றப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சூழல் அழகு பாதிக்கப்படல். இயல்பாக இருக்கின்ற அந்த சூழலினுடைய கரையோர பிரதேசம் மற்றும் ஏனைய பிரதேசங்களில் இருக்கின்ற அந்த இயற்கையான அழகு இந்த சூறாவளியால் அதிகளவான குப்பைகள், கூளங்கள் போன்ற எடுத்து வீசப்படுகின்றது. அதே போல குடியிருப்புகளினுடைய கூரைகள் வீசப்படும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அங்கே சூழலினுடைய அழகு பாதிப்படையும். சூறாவளியால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள், சூறாவளியால் ஏற்படுற பாதிப்பை நாங்கள் இழிவளவாக்குவதற்கு என்ன செய்யலாம்? வானிலை தகவல்களை அறிவதற்கான ஊடகங்களுடன் தொடர்புற்றிருத்தல். வானிலை அறிக்கை நாளாந்தம் எங்களுக்கு வானிலை அறிக்கை கூறப்படும். அந்த வானிலை அறிக்கையிலே கூறப்படுகின்ற அந்த தகவல்களை நாங்கள் கேட்கக்கூடியவர்கள், அதாவது வானொலி, தொலைக்காட்சி மற்றும் இணையம் போன்றவற்றின் ஊடாக நாங்கள் அந்த தகவல்களை பெறக்கூடியவர்களாக இருந்தால் இந்த பாதிப்பை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம்.
வீடுகளுக்கு அண்மையில் உள்ள மரக்கிளைகளை கத்தரித்து விடல், அதாவது மரத்தினுடைய பல்வேறு கிளைகள் அங்கே காணப்படும், அந்த கிளைகளை நாங்கள் ஏற்கனவே கத்தரித்து அகற்றி விடுவோமாக இருந்தால் அந்த சூறாவளியின் போது அந்த மரக்கிளைகள் முறிந்து விழுகின்ற சந்தர்ப்பங்கள் குறைவாக அமையும். இதன் பட்சத்தில் நாங்கள் சூறாவளியினுடைய பாதிப்பிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். வீடுகளின் கூரைகளை உறுதியாக அமைத்தல், கூரைகள் ஓலை போன்றவற்றால் அமைத்திருக்கும் பொழுது அவை இலகுவாக தூக்கி வீசப்படும், அவ்வாறு இல்லாமல் அவற்றை நல்ல உறுதியாக இறுக்கமாக அமைத்திருந்தால் இந்த இவ்வாறான பாதிப்பை நாங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சூறாவளி வீசும் போது பாதுகாப்பான இடங்களில் இருத்தல், அதாவது கரையோர பகுதிகளை அண்டி நாங்கள் வசிப்பதையோ அல்லது கரையோர பகுதிகளிலே நாங்கள் வேறு தேவைகளுக்காக செல்லுவதையோ நாங்கள் தவித்துக் கொள்வதன் ஊடாக இவற்றை நாங்கள் பாதிப்பை குறைத்துக் கொள்ளலாம். அதே போல திறந்த வெளிகள், மரக்கிளைகள், அது மர நிழல்கள் போன்றவற்றிலே நாங்கள் ஒதுங்கிக் கொள்வதையும் தவித்துக் கொள்வதன் மூலம் நாங்கள் இந்த பாதிப்பை குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்க்க போவது வறட்சி. இலங்கையில் எதிர்பார்க்கப்படுகின்ற மழை வீழ்ச்சியில் 75% குறைவாக கிடைக்கின்ற காலப்பகுதி வறட்சியான காலம் என்று வன வளங்கள் மற்றும் சுற்றாடல் அமைச்சின் காலநிலை அனர்த்தங்கள் பற்றிய அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது பிள்ளைகளே, இந்த வறட்சி என்பது நாங்கள் உலகளாவிய ரீதியிலே அனர்த்தம் பார்க்கும் பொழுதும் பார்த்திருக்கின்றோம். வறட்சி நாட்டுக்கு நாடு அந்தந்த அங்கே கிடைக்கின்ற காலநிலைக்கு ஏற்ப அந்த வறட்சி அனர்த்தமா இல்லையா என்பதை அந்த நாடு உணர்ந்து கொள்ளும். அதே போலதான் எங்களுடைய நாட்டிலும் மாவட்ட ரீதியாக பிரதேச ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த வறட்சியிலே வேறுபாடுகள் காணப்படுகின்றன. சில இடங்களிலே அதிகளவான ஆவியாக்கம் இருக்கு, அதிகளவான வெப்பநிலை இருக்கின்றது. அவ்வாறு வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது ஆவியாக்கம் அதிகமாக இருக்கும், ஆகவே இலகுவில் அந்த இடம் வறட்சிக்கு உட்படும். அதே நேரம் மழை வீழ்ச்சி கிடைக்கின்ற பகுதிகளிலே வறட்சிக்கான காலம் அதிகமாக இருக்கு. மழை வீழ்ச்சி கிடைக்காமல் இருந்தாலும் அங்கே அந்த பகுதியிலே காலம் நீண்ட காலமாக அவ்வாறு மழை இல்லாமல் இருக்கும் பொழுது அங்கே அந்த வறட்சியை உணரக்கூடியதாக இருக்கும். அப்போ இலங்கையை பொறுத்தளவிலே மன்னர் அம்பாந்தோட்டை போன்ற பகுதிகள் இலகுவாக வறட்சிக்கு உட்படுகின்றவையாக காணப்படுகின்றன. ஆகவே இந்த வறட்சி என்பது இடத்துக்கு இடம் பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்ட தன்மையிலே காணப்படும். அந்த மக்கள் அதை நீர் பற்றாக்குறை, நிலம் வறட்சி அடைதல், தாவரங்கள் அழிவடைதல் அல்லது விவசாயம் பாதிக்கப்படல் போன்ற பல்வேறு விடயங்களின் ஊடாகத்தான் அந்த வறட்சி என்ற அனர்த்தத்தை உணரக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு விடயம் பிள்ளைகளை, இந்த வறட்சி வந்து ஒரு நீண்ட கால அனர்த்தமாகத்தான் கொள்ளப்படுகின்றது. சூறாவளி அல்லது நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு போன்றவை நாங்கள் ஒரு குறுகிய கால பகுதியிலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் வறட்சியை பொறுத்தளவில் அது ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு மாதமோ மூன்று மாதமோ அவ்வாறான கால பகுதியை கொண்டுதான் நாங்கள் அந்த வறட்சி என்ற அனர்த்தத்தை குறிப்பிட்டு கூறக்கூடியதாக இருக்கும். இலங்கையில் வறட்சி நிலவும் பகுதிகள் பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபடுகின்றது. இது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபடுவதை குறித்து நிற்கின்றது. இந்த வறட்சிக்கான ஒரு படத்தை நீங்கள் இங்கே அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. நிலம் அங்கே வெடித்து காணப்படுகின்றது. அதே போல நீருக்காக அங்கே நடந்து தூரம் செல்வதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இலங்கையில் வறட்சியால் பாதிக்கப்படும் மாவட்டங்கள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மென்னார், திருகோணமலை, அனுராதபுரம், புத்தளம், குருநாகல், பொலனறுவை, மொனராகலை, அம்பாந்தோட்டை ஆகியன காணப்படுகின்றன. பொதுவாக எங்களுக்கு உலர் வலய பிரதேசம் இந்த வறட்சியை எதிர்கொள்ளுகின்ற ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. உலர் வலயம், இலங்கையிலே காலநிலை வலயங்களில் அந்த உலர் வலய பகுதியிலே காணப்படுகின்ற அந்த மாவட்டங்களில் நாங்கள் இந்த வறட்சி அனர்த்தத்தை எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வறட்சியால் பாதிக்கப்படும் மாவட்டங்களை நீங்கள் இந்த படத்திலே அவதானிக்கலாம். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, திருகோணமலை, அனுராதபுரம், பொலனறுவை, குருநாகல், புத்தளம், மொனராகல, அம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்படுபவையாக இருக்கின்றன.
இலங்கையிலே வறட்சியான மாவட்டங்களிலே மிக குறிப்பாக நாங்கள் இனம் காணக்கூடியது இந்த மன்னார் மற்றும் அம்பாந்தோட்டையை குறிப்பிடலாம். இலங்கையிலே அதிகளவு வறட்சியான இடம் இந்த மன்னாரிலே மறிச்சுக்கட்டி என்ற இடமாக காணப்படுகின்றது. அது உங்களுக்கு இலங்கை படத்திலே குறிப்பதற்கு வினாக்களில் வினவப்படும் பொழுது நீங்கள் இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். வறட்சி ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். இயற்கை காரணிகளும் மானிட காரணிகளும் வறட்சி ஏற்படுவதிலே செல்வாக்கு செலுத்துகின்றன. இதன் அடிப்படையிலே காலநிலை வேறுபாடுகள், பூகோளம் வெப்பமடைதல், வளிமண்டலம் மாசடைதல். காலநிலை வேறுபாடுகள் என்று குறிப்பிடும் பொழுது அங்கே இயற்கையாக எங்களுக்கு இயல்பாக கிடைக்கின்ற சாதாரண வெப்பநிலையில் ஏற்படுகின்ற மாற்றம் போன்றவற்றாலே அங்கே வறட்சி, அதிக வெப்பம் ஏற்படும் பொழுது வறட்சி ஏற்படலாம். பூகோளம் வெப்பமடைதல், புவியினுடைய வெப்பம் அதிகரிக்கும் பொழுதும் வறட்சியை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். வளிமண்டலம் மாசடைதல், வளிமண்டலம் மாசடைவதால் அங்கே வளிமண்டலத்திலிருந்து அதிகளவான அதாவது ரசாயன பதார்த்தங்கள் அங்கே வளிமண்டலத்தை மாசடைய செய்யும் பொழுது எங்களுக்கு புவிக்கு நமக்கு தேவையில்லாத அல்லது அளவுக்கு அதிகமான வாயுக்கள் வெளியிடப்படும் பொழுது அங்கே புவியினுடைய வெப்பநிலை அதிகரிக்கும். இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இதனுடன் நாங்கள் எரிமலை வெடிப்பு போன்றவற்றினாலும் புவியினுடைய வெப்பம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதுவும் வறட்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. ஆனால் இலங்கையை பொறுத்தளவில் நாங்கள் எரிமலை வெடிப்பு என்பது குறிப்பிடுவது அவசியம் இல்லை. ஆகவே இவற்றை நாங்கள் ஞாபகத்தில் இருத்திக் கொள்வது இலங்கையில் வறட்சி ஏற்படுவதற்கு செல்வாக்கு செலுத்துகிற காரணிக்கு பொருத்தமாக இருக்கும். மானிட காரணிகளிலே காடழிப்பு, நீரின் மிகையான பயன்பாடு. காடுகளை அழிக்கும் பொழுது அங்கே காடுகள் நீரை உறிஞ்சி வச்சிருக்கின்ற தன்மை, அதாவது தாவரங்கள் நீரை உறிஞ்சி வைக்கின்ற தன்மை குறைவடையும். ஆகவே அங்கே வறட்சி நிலை ஏற்படும். நீரின் மிகையான அளவுக்கு அதிகமாக நாங்கள் நீரை பயன்படுத்தும் பொழுது தேவையின் பொழுது எங்களுக்கு அங்கே நீர் கிடைக்காமல் போகும். அதே போல காணப்படுகின்ற நீர் நிலைகள் அங்கே நீரின் அளவினில் குறைக்கப்படும் பொழுதும் எங்களுக்கு வறட்சி ஏற்படுகின்றது. ஆகவே இந்த வறட்சியிலே இயற்கை காரணிகளும் மானிட காரணிகளும் செல்வாக்கு செலுத்துவனவாக அமைந்திருக்கின்றன. வறட்சியால் ஏற்படும் பாதிப்புகள், வறட்சியாலே எவ்வகையான பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்று பார்த்தால் முக்கியமானது நீர் பற்றாக்குறை. மனிதனுக்கு மிக மிக முக்கியமான நீர் அங்கே பற்றாக்குறையாக வந்துவிடும். அதே போல தொற்று நோய்கள் ஏற்படல், தொற்று நோய் என்று குறிப்பிடும் பொழுது கண் நோய், தோல் நோய் போன்றவையெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. விவசாயம் பாதிக்கப்படல், எங்களுக்கு தெரியும் விவசாய நடவடிக்கைக்கு நிச்சயமாக நீர் என்பது அவசியம். அந்த நீர் இல்லாத பொழுது அங்கே விவசாயம் பாதிக்கப்படும். விவசாயம் பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? அங்கே உணவு உற்பத்தி குறைவடையும். உணவு உற்பத்தி குறைவடையும் பொழுது அங்கே பஞ்சம், பட்டினி போன்றன கூட ஏற்படலாம். சூழலின் பசுமை நிலை பாதிப்படையும். சூழலில் இருக்கின்ற அதாவது நீர்நிலை நீர் போதிய அளவு கிடைக்கும் பொழுது அங்கே சூழலிலே ஒரு பசுமையான ஒரு குளிர்ச்சியான நிலை காணப்படும். அவ்வாறு இல்லாமல் வறட்சி தோன்றும் பொழுது அங்கே பசுமை நிலை இல்லாமல் போய்விடும். ஆகவே சூழலின் அழகு கூட அங்கே பாதிக்கப்படும். வறட்சியால் ஏற்படுகின்ற இந்த பாதிப்புகளை நாங்கள் எவ்வாறு குறைத்து கொள்ளலாம்? முதலாவதாக நாங்கள் மழைநீர் ஒரு நன்னீர், அந்த மழைநீரை சேகரித்தல், நீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், நீரை நாங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்துவது, அதன் போது எங்களுக்கு நீர் மிகையாக பயன்படுத்தப்படுவது, மிகையாக வீண்வீரியமாக்கப்படுவதெல்லாம் தவிர்க்கப்படும். நீர் ஊற்றுக்களை பாதுகாத்தல், நீர் ஊற்று இடங்களை நாங்கள் நீர் கிடைக்கின்ற இடங்கள் அல்லது நீர் இருக்கின்ற இடங்களை நாங்கள் மண்ணால் மூடி நிரப்பி நாங்கள் வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் பொழுது கூட இவ்வாறு பாதிப்புகள் ஏற்படும். ஆகவே அவற்றை நாங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். நீர் ஊற்றுக்களை நாங்கள் பாதுகாக்கவும் வேண்டும். தாவர போர்வையை பாதுகாத்தல், தாவர போர்வையை அழிக்காது அதை சட்ட ரீதியாக நாங்கள் பாதுகாத்தல். அவ்வாறு தவிர்க்க முடியாத பட்சத்திலே நாங்கள் தாவர போர்வையை அகற்றுவோமாக இருந்தால் அங்கே மீள்காடாக்கத்தை உருவாக்க வேண்டும். விவசாயத்தில் நீரை வினைத்திறனாக பயன்படுத்துதல், வினைத்திறன் என்று குறிப்பிடும் பொழுது அந்த நீர் வீண்விரியமாகாமல் நாங்கள் அதனுடைய உச்ச பயன்பாட்டை, நீர் கிடைக்கின்ற அந்த நாங்கள் பயன்படுத்துகின்ற நீரை உச்ச பயன்பாட்டுக்கு உட்படுத்த வேண்டும். இவற்றுக்கான சில படங்களை நீங்கள் இங்கே அவதானிக்கலாம்.
வினைத்திறனாக நீரை பயன்படுத்துவது. அதாவது இந்த பயிர் நிலங்களுக்கு இந்த நீரானது விசிறல் முறையிலே காட்டப்பட்டிருக்கு. அதாவது இவ்வாறு விசிறல் முறையிலே நீர் தாவரங்களுக்கு, அதாவது பயிர் நிலங்களுக்கு பாய்ச்சப்படும் பொழுது ஒரே நேரத்திலே அங்கே எல்லா இடங்களுக்கும் நீர் கிடைக்கின்றது. இப்போ நாங்கள் குறிப்பாக ஒரு வாய்க்கால் வழியாக நீரை நாங்கள் பயிர் நிலங்களுக்கு அனுப்புவோமாக இருந்தால் அந்த நிலத்தில் நீர் அதிகளவு உறிஞ்சப்படும், அவற்றிலே நீர் பெருக்கெடுத்து வெளியேற செல்ல வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறான சந்தர்ப்பங்கள் இங்கே இவ்வாறான ஒரு தூவல் நீர்ப்பாசன முறையிலே ஏற்பட வாய்ப்பு குறைவு. இங்கே இந்த பயிர் நிலங்களுக்கு ஒத்த நிலையிலே ஒரே நேரத்திலே அங்கே நீர் கிடைக்கின்றது. ஆகவே நீரினுடைய பயன்பாடு உச்ச நிலையிலே காணப்படுவதை நீங்கள் இந்த படத்தினூடாக மிக இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மழை நீர் சேகரித்தல். மழை நீர், அதாவது நாங்கள் வீட்டு கூரைகளிலே நீர் தாங்கிகளே அல்லது அந்த வீட்டிலே ஒரு பகுதியிலே நாங்கள் தாங்கிகளை அமைத்து மழை பெய்யும் காலங்களிலே அந்த நீரை சேமித்து வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு சேமித்து வைத்திருக்கும் பொழுது வறட்சியான காலப்பகுதியிலே நாங்கள் அவற்றின் பாதிப்பை குறைப்பதற்கு அவற்றை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த படத்திலே அங்கே வீட்டின் கூரையில் இருந்து நீரானது இந்த தாங்கியில் சேகரிக்கப்படுவதை நீங்கள் மிக இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல நீரை சிக்கனமாக பயன்படுத்துதல். எங்களில் பலர் இந்த நீர், அதாவது டெப்பை நாங்கள் அதிக அளவிலே திறந்து நீரை பயன்படுத்துவது பொதுவான ஒரு இயல்பாக இருக்கின்றது. அவ்வாறு இல்லாமல் நாம் நமக்கு தேவைக்கு ஏற்ப, இங்கே இந்த நபர் நீரை மிக தன்னுடைய தேவைக்கு ஏற்ப மிக சொற்ப அளவிலே திறந்து நீரை பெறுகின்ற காட்சியை நீங்கள் பார்த்துருங்கள். இவ்வாறு நாங்கள் செய்யப்படும் பொழுது நீரினுடைய வீண்விரயம் தவிர்க்கப்படும். இங்கே நீர் சிதறி வெளியிலே போகின்ற போக்கெல்லாம் இங்கே தவிர்க்கப்படுகின்றதாகவே நீர் சிக்கனமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. பிள்ளைகளே, நாங்கள் இன்று இந்த அனர்த்தங்களிலே இலங்கையினுடைய அனர்த்தங்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம். நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு, சூறாவளி, வறட்சி ஆகிய அனர்த்தங்கள், அந்த அனர்த்தங்கள் ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள், இயற்கை காரணி, மானிட காரணி, அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன, அந்த பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு நாங்கள் என்னென்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம். இதன் அடிப்படையிலே நாங்கள் இங்கே சில வினாக்களுக்கு விடை அளித்து பார்ப்போம். இலங்கையில் நிலச்சரிவு அனர்த்தத்திற்கு உட்படும் மாவட்டங்கள் இரண்டு தருக என கேட்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையிலே எங்களுக்கு தெரியும் நிலச்சரிவு அபாயம் ஏற்படக்கூடிய இடமாக நாங்கள் மத்திய மலைநாட்டை குறிப்பிட்டோம். அங்கே காணப்படுகின்ற ஏதாவது இரண்டு மாவட்டங்களை குறிப்பிட்டால் போதும். இதன் அடிப்படையிலே நாங்கள் நுவரெலியா, கண்டி, பதுளை போன்றவற்றை, மாத்தளை போன்ற விடைகளை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிலச்சரிவு ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என எங்களிடம் இங்கே பொதுவாக வினவப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பௌதிக காரணிகளையும் விடையாக அளிக்க முடியும், மானிட காரணிகளையும் விடையாக அளிக்க முடியும். நிலச்சரிவு ஏற்படுவதில் தாவர போர்வைகளை அகற்றுதல், காடழிப்பு, நீரூற்றுக்கள் தோன்றுதல் போன்ற ஏதாவது இரண்டு விடைகளை நாங்கள் அளிக்கக்கூடியதாக இருக்கும். நிலச்சரிவை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கான அறிகுறிகள். அங்கே திடீரென நீர் ஊற்று ஏற்பட்டிருந்தால் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான ஒரு அறிகுறியாக நாங்கள் இனங்காணலாம். அதே போல மின் கம்பங்கள், தாவரங்கள் சாய்விட்டிருந்தால் நாங்கள் அதை இனங்காணலாம் என்று பார்த்திருக்கின்றோம். அதே போல தாவரங்கள் திடீரென இறந்திருந்தால் அங்கே நிலச்சரிவு ஏற்படலாம் என்ற அறிகுறியை நாங்கள் இனங்காணலாம் என்று பார்த்திருக்கின்றோம். அதில் ஏதாவது இரண்டு விடைகளை நாங்கள் இங்கே கொடுத்தால் போதுமானதாக இருக்கும். இலங்கையில் வெள்ளப்பெருக்கிற்கு அடிக்கடி உட்படும் நதிகள் மூன்று. நாங்கள் படத்துடன் இதை அவதானித்திருந்தோம். வளவகங்கை, ஜின்கங்கை, நில்வளவகங்கை, கலனி கங்கை போன்ற ஏதாவது மூன்று நதிகளை நாங்கள் இங்கே குறிப்பிட்டால் போதுமானதாக இருக்கும். வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் மானிட காரணிகள் இரண்டு தருக. இங்கே எங்களிடம் குறிப்பாக கேட்கப்பட்டிருக்கின்றது வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதில் மானிட காரணியினுடைய செல்வாக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது. தாவர போர்வை அகற்றுதல், மண் அகழ்வுகளை மேற்கொள்ளல், அதாவது நதிக்கரையோரங்களில் இருக்கின்ற மண் அகழ்வுகளை மண்ணை அதிக அளவில் அகழ்ந்தெடுத்தல், நீர்த்தேக்கங்களை நிரப்புதல் போன்றவை காரணமாக வெள்ளப்பெருக்குகள் ஏற்படலாம். ஆகவே நாங்கள் அதில் ஏதாவது இரண்டு விடைகளை கொடுத்தால் போதுமானதாக இருக்கும்.
வெள்ளப்பெருக்கு அனர்த்தத்தை இழிவளவாக்கும் நடவடிக்கைகள். வெள்ளப்பெருக்கிலிருந்து, அதாவது அந்த பாதிப்பிலிருந்து நாங்கள் எவ்வாறு அந்த பாதிப்பை குறைத்து கொள்ளலாம் எங்களுக்கு, அதாவது தாழ் நிலங்களிலே குடியிருப்புகளை அமைப்பதை தவிர்த்து கொள்ளல், தாழ் நிலங்களிலே அதிகளவாக வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம், பொங்கு முக பகுதியிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம், அவ்வாறான பகுதிகளிலே குடியிருப்புகள் ஏற்படுவதை நாங்கள் தவித்துக் கொள்ளல், தாவர போர்வை அதிக அளவிலே வளர்த்து கொள்ளல், இவ்வாறான விடைகளை நாங்கள் இங்கே அளித்தால் போதுமானது. இலங்கையில் சூறாவளியால் பாதிக்கப்படும் மாவட்டங்கள் மூன்று தருக. சூறாவளியால் பாதிக்கப்படும் மாவட்டங்கள் நாங்கள் இலங்கை படத்திலே பார்த்திருக்கணும், வடக்கு கிழக்கிலே காணப்படுகின்ற ஏதாவது மூன்று மாவட்டங்களை கொடுத்தால் போதுமானது. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு போன்ற ஏதாவது மூன்று விடைகளை நாங்கள் கொடுத்தால் போதுமானதாக இருக்கும். சூறாவளியால் ஏற்படும் பாதிப்புகள் இரண்டு தருக. சூறாவளியால் ஏற்படுகின்ற பாதிப்பு நாங்கள் பார்த்திருக்கின்றோம், சூழலினுடைய அழகு குறைந்துவிடும், அல்லது அழகு பாதிக்கப்படும், வீடுகள் உடைமைகள் பாதிக்கப்படும், இவ்வாறான ஏதாவது இரண்டு விடைகளை நாங்கள் கொடுக்க பொருத்தமானதாக இருக்கும். பிள்ளைகளே, சூறாவளி பாதிப்பை குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் இரண்டு தருக. தாவரங்கள், அதாவது மரத்தினுடைய கிளைகளை அகற்றி கொள்ளுதல், சூறாவளி பாதிப்பு ஏற்படுகின்ற பிரதேசங்களிலிருந்து நாங்கள் விலகி இருத்தல் போன்றவற்றினூடாக நாங்கள் சூறாவளி பாதிப்பை குறைத்துக் கொள்ளலாம். இலங்கையில் வறட்சியால் பாதிக்கப்படும் மாவட்டங்கள் மூன்று. இதிலே அரைக்குறை வறல் வெளியத்திலே உள்வாங்கப்படுகின்ற மன்னார் மற்றும் அம்பாந்தோட்டை, அதனுடன் சேர்ந்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற இடங்களை நாங்கள் விடையாக கொடுக்கலாம். அடுத்து இலங்கையில் அதிக அளவில் இடம்பெறும் இயற்கை இடர் என்று குறிப்பிடும் பொழுது அது வெள்ளப்பெருக்காக காணப்படுகின்றது. வறட்சியால் ஏற்படும் பாதிப்புகள் இரண்டு. வறட்சியினால் குடிநீர் பிரச்சனை வரலாம், தொற்று நோய்கள் ஏற்படலாம், அவ்வாறான விடைகளை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வறட்சியால் ஏற்படும் பாதிப்புகளை இழிவளவாக்கும் நடவடிக்கை, மழை நீர் சேகரித்தல் மற்றும் நீரை சிக்கனமாக பயன்படுத்தல் போன்றவற்றின் ஊடாக நாங்கள் இவற்றை பாதிப்பை குறைத்துக் கொள்ளலாம். வறட்சியை தாக்கு பிடிக்கக்கூடிய விவசாய பயிர்கள் இரண்டு தருக. வறட்சியை தாக்கு பிடிக்கக்கூடிய பயிர்களாக எள்ளு, பயறு, உளுந்து போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். நல்லது மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.